உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி சக்ஸஸ் மீட், அதுவும் ஜென்யூனான சக்ஸஸ் மீட்ஸ் வந்து நிறைய வாட்டி நம்ம போக மாட்டோம். அண்ட் உள்ளுக்குள்ளேயே இருக்கும் வந்து ஒரு படம் ஓடுதா ஓடலையா அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ உண்மையிலேயே இந்த படம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆயிருக்குன்னா அது காரணமான எல்லாருமே இங்கே இருக்காங்க. அண்ட் சக்ஸஸ் ஆனவுடனே எனக்கு மொதல் விஷயம் என் மைண்டில் என்ன வந்ததுன்னா, சக்ஸஸ்லாம் தாண்டி இது எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். நான் முந்தானே தான் யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி. ஸோ உண்மையிலே ஒரு 5 இயர்ஸ்க்கான ஸ்ட்ரகிள் தான் இந்த படம். அண்ட் 5 இயர்ஸ்க்கான ஒரு சாப்டர் எழுதான்னு எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு 5 வருஷம் கழித்து திரும்பி பார்க்கும்போது இமைக்கா நொடிகள்ங்கிறது ஒரு சாப்டராக இருக்கும் என் வாழ்க்கையில். அண்ட் நானும் அஜய் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கு இந்த ஐடியாவை பிச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு கதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து வில்லிங்காக இருக்கல. ஏன்னா வந்து ஒரு ஃப்ரெஷ் அட்டெம்ப்ட்டு, ஒரு கொஞ்சம் ஆஃப் ட்ராக் நம்ம போகும்போது, ஒரு ஆஃப் பீட்டான ஒரு கண்டென்ட் நம்ம பிச் பண்ணும்போது நிறைய பேர் வந்து ஹெசிடென்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா இது நல்லா பண்ணுமா, நல்லா பண்ணாதான், அதுவும் மேசிவ் பட்ஜெட்ஸ், அதெல்லாம் தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. அண்ட் த்ரூ ஆல் தட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நானும் அஜய் ஐ திங்க் வி ஆல் ஸ்டக் பை இட் த்ரூ எவ்ரி திங். அண்ட் நம்மளோட விஷன் அன்னிலேருந்து இன்னை வரைக்கும் மாறவே இல்லை. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் இது முன்னாடியும் சொல்லியிருக்கேன், எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் இந்த படத்தை எடுக்கணும் அஜய் அப்படின்னு சொல்லி தான் நிறைய ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ஆயிடுச்சு இந்த படத்துக்கான. பட் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் அமைஞ்சிருக்கேன்னா அதுக்கு மொத்த கிரெடிட்ஸ் வந்து அஜய்க்கு தான். ஏன்னா அஜயோட மைண்டில் தான், அனுராக் சார் சொன்ன மாதிரி அஜயோட மைண்டில் தான் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது. நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய ட்ராமாஸ், நிறைய சண்டைகள், அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல தரமான ஒரு படம் கொடுத்த அஜய்க்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஜெயக்குமார் சார் பற்றி சொல்லணும். ஸோ ஜெயக்குமார் சார் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வரும்போது நான் இந்த ஐடியா சொன்னேன், இந்த மாதிரி அஜயோட படம் இருக்குது எடுத்து பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த படம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஸ்கிரிப்டை கேட்டார், அவருக்கு பிடிச்சிருந்தது. பட் அவர்கிட்ட அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண, இது கொஞ்சம் லார்ஜர் ஸ்கேலில் இருக்கும் சார் அப்படின்னா உடனே ஹீ வாஸ் ஆல்சோ வில்லிங், சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ட் ஒவ்வொரு எடிஷன் இந்த படத்துக்கு வரும்போதும் ஒரு மிகப்பெரிய இதை பூஸ்டாக இருந்தது எங்கள் எல்லாருக்குமே. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நானும் அஜய் வந்து சைன் பண்ணோம் ஜெயக்குமார் சாருக்கு. அப்போது நானும் அஜய் வந்து சந்தோஷமாக இருந்தேன், என்ன அஜய் படம் பண்ணுறோம் போல் கடைசியில் அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷமாக இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு யார் கேமராமேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆர்டி சார். ஸோ நானும் அஜய் ஃபோனில் பேசுவோம், ஓகே ஆர்டி சார் நல்லாயிருக்கும், ஸோ விஷுவலாக நல்லா வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸும், ஸோ ஒவ்வொரு அடிஷன் 9th அவங்க வரும்போது ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் இருந்தது எங்களுக்கு. ஸோ எல்லாத்தையும் தாண்டி ஆதி வரும்போது ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் இருந்தது. ஸோ எல்லாருக்கும் தாண்டி அந்த ருத்ரா கேரக்டர் யார் பண்ண போகிறாங்கன்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் இருந்துக்கிட்டே இருந்தது. நிறைய ஐடியாஸ் பிச் பண்ணோம், நிறைய பேருக்கு வந்து போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். பட் அப்போ வந்து அஜய்க்கு ஒரு ஆப்வியஸ்லி அஜய் இஸ் அ க்ரேசி பர்சன், ஸோ ஆப்வியஸ்லி கம்ஸ் அப் வித் க்ரேசி ஐடியாஸ். அண்ட் அப்போ வந்து அஜய் என்ன சொன்னாப்புலன்னா, இந்த மாதிரி இவர் அக்கீரா பார்த்தேன் ப்ரோ, சூப்பராக இருக்குது, அனுராக் சார் கிட்ட சொல் போய் சொன்னான். அவனு சொல்கிறேன், யோ அனுராக் சார் ஏன் தமிழில் வந்து பண்ண போகிறாங்க, அவர் வந்து அங்கே பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கு வந்து ஹிந்தியில் பண்ணிகிட்ருக்காரு, ஸோ ஹவு இஸ் யூ கம் அண்ட் டூ அ ஃபிலிம் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருந்தது. பட் அஜய் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தாப்பில், இல்லை பண்ணிடுவார். நான் சொன்னேன், ஓகே பண்ணார்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அஜய் போய் நரேட் பண்ணிட்டு அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தரல. இன்றைக்கி தான் எனக்கும் தெரியுது அஜய் வந்து இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் வந்து அனுராக் சார் பண்ணுறாருன்ன உடனே எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அனுராக் சார், இட்ஸ் ட்ரூலி அண்ட் ஆனர்ஸ் ஹேவிங் யூ ஹியர். அண்ட் பிகாஸ் பொதுவாக நடிக்கிறது எல்லாருமே பண்ணிடல, இன்றைக்கி அனுராக் சாரோட நடிப்பை பற்றி எல்லாருமே பேசுகிறீங்க. அண்ட் உண்மையிலே எல்லோரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் அதை தாண்டி ஃபைட்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய இது விஷயம். ஸோ ட்ரெயின்டாக இருக்கணும், அண்ட் அந்த ஒரு ஃபிசிக் இருக்கணும், அதுக்கெல்லாம் வந்து அவர் எவ்வளோ ட்ரெயினிங் போனார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ அனுராக் சார், இட் வாஸ் ட்ரூலி அண்ட் ஆனர் பீட்டிங் யூ அப் அண்ட் கெட்டிங் பீட்டன் பை யூ சார். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஃபைட்டும் 13 நாள் 14 நாள் ஒரு 3 ஸ்கெடியூலர் தாண்டி எடுத்தோம். அண்ட் ஸோ டு விட்ஸ்டாண்ட் ஆல் தட் இஸ் அ ஹியூஜ் டாஸ்க். அண்ட் இன்றைக்கி வந்து இந்தியன் சினிமாவில் ஒரு நேம் வந்து காப் பண்ணி வச்சுருக்காரு. இன்றைக்கி தமிழ் சினிமாவுக்கு வந்து ஹீஸ் கான் மச் டீப்பர் இன் டு த ரூட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. அண்ட் ஐ எம் ட்ரூலி கிளாட் சார். அண்ட் மேலும் மேலும் நிறைய படம் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு சதீஷ். ஏன்னா சதீஷ் வந்துட்டு நாங்கள் சாங் எடுக்கும்போது அவர் வந்து ஒரு ஸ்டெப்பை போடுவார், என்னையா ஸ்டெப்பை போடுற, இது எப்படியா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது
பேசிக்கிட்டே இருப்பாப்புல. ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சதீஷ் வந்து செட்ஸில் இருந்தாருன்னா சைலண்ட்டாகவே இருக்க மாட்டார். ஸோ மைக்கில் பேசிக்கிட்டே இருப்பார். அண்ட் ஐ திங்க் அந்த எனர்ஜினால தான் எல்லாருமே வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம் செட்ஸில், அவ்வளோ சிரிப்போம். அண்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு ஒரு சீனில் வந்து எல்லாருமே அந்த பாட்டில் வந்துட்டு காதலிக்காதே பாட்டில் அந்த பாட்டிலில் வச்சுட்டு ஒரு இதை கம்போஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லாருமே பாட்டிலில் கீழே போட்டோம், நிறைய பேர் வந்து பாட்டிலில் கீழே கீழே போட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வாட்டி சதீஷ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார், அங்கேருந்து ஓடி வந்தார். நானும் நினச்சேன் சரி சதீஷ் ஏதோ திட்ட போகிறாப்புல போகிற போல டான்ஸர்ஸ் அப்படின்னு சொன்னால், ஓடி வந்து டான்ஸர்ஸ்க்கு முன்னாடி டே ஏன்டா என்னை படுத்துறீங்க, அடிக்கிறது இருந்தால் ஒரு அடி அடிச்சுட்டு போயிருங்கடா, இப்படியெல்லாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லி. அண்ட் ஐ திங்க் எல்லாருமே வந்து சதீஷ் இருக்கும்போது எவ்ரிபடி ஆன் செட்ஸ் ஆர் வெரி ஹாப்பி. ஸோ அதோட ரிசல்ட் தான் அந்த காதலிக்காதே பாட்டு. ஸோ அண்ட் முக்கியமாக நான் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படங்கள் வந்து நிறைய இஷ்யூஸ் இருந்தது ரிலீஸுக்கு. பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எங்களுக்கெல்லாம் ஆஸ் அன் ஆக்டர் என்ன டென்ஷன் இருக்கோன்னா, சரி படம் ஓடுமா ஓடாதா, எங்களோட பர்ஃபார்மென்ஸஸ் பிடிக்குமா பிடிக்காதா, ஏன்னா நாங்கள் எங்களோட டேலண்ட்ஸை நாங்கள் ஷோகேஸ் பண்ணுறோம். பட் இப்போல்லாம் எப்படி இருக்குன்னா, சரி படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகுதாங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் இன்றைக்கி வருது. ஸோ ஒரு ஒரு நல்ல படத்துக்கு வந்து நின்று சப்போர்ட் பண்ண ராம்நாதன் சாருக்கும் சரி, அன்பு சாருக்கும் சரி, அண்ட் மற்ற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இமைக்கா நொடிகள் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஓப்பன்ட் அப் அ டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் மீ. அண்ட் கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது இப்போது வந்து வி கேன் மூவ் ஆன் டு பிகர் அண்ட் பெட்டருங்கிறதுக்கு. அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த மீடியாஸ் லவ் அண்ட் சப்போர்ட். ஏன்னா ஒவ்வொரு நான் எப்போவுமே சொல்கிறேன், நான் ஒவ்வொரு படியிலையும் நான் ஒவ்வொரு படி எடுத்து வைக்கும்போது நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் முக்கியமாக என்னோட ரசிகர்களுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. மேலும் மேலும் இந்த மாதிரி படங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. விஜய் சேதுபதி சார் பற்றி சொல்லி ஆகணும், ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் அவரோட ஒர்க் பண்ணுது. ஏன்னா இந்த படத்தில் வந்து ஸ்டார் காஸ்ட் அவ்வளோ பெருசாக இருக்கா வந்து, எப்படி இருந்தாலும் யாருன்னா ஒருத்தர் மறந்து போயிடுறோம். ஸோ கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி சார் வந்த போர்ஷன்ஸ் அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அங்கே செட்ஸில் வந்து நிற்கும் போது அந்த சீனை வந்து என்ஹான்ஸ் பண்ணதுக்கு காரணமே வந்து விஜய் சேதுபதி சார் தான். ஸோ ஆல் தேங்க்ஸ் டு ஹிம். வாட் ஹீ சா இன் மீ ஐ குட் நாட் சீ இன் மை செல்ஃப். அண்ட் ஹீ வாஸ் வெரி ஷுர் ஐ ஷுட் டூ த ரோல் அண்ட் ஐ வாஸ் வெரி ரிலக்டன்ட். And I said yes. He used emotional blackmail to make me say yes. He also made Mr. Murugadas call me. And I was telling Atharva right now, because this film was made over a period of time with a lot of difficulties, and first time the chief minister had passed away, so the shooting was cancelled. Then Jallikattu happened, shooting was cancelled. This film went through a lot of phases, and we were shooting sequences in bits and parts, and I was just sitting there and talking to Atharva. When you see the final film, you know, and being a filmmaker, I have never seen a director so clear in his head. He knew exactly what he was doing. Over 2 years to keep track of everything, and he's used everything that we shot precisely, and he shot only that much precisely. I call Magil Thirumani sir the soul of Rudra. He's the voice and he's the soul, and he makes my performance so much better. And the way Ajay shot the film in bits and pieces, where you just see the television cameras and the voice of Rudra is going on. He precisely did not shoot that portion. That performance was entirely his. So the way a filmmaker puts a film together in his head before he puts it there, and being a filmmaker first and actor later, actor last. I'm just in awe of the talent that Ajay has. And I think he's a filmmaker who will go very, very far. My parents, who don't understand why I make the films that I make, they saw Michael Nodigal, my whole family saw, and my mother's first reaction was, learn something from this filmmaker, he knows how to tell a story. And I want to thank RD sir, Satish, I'm seeing you first time, I'm a big fan of that song, the heartbreak song, it's very good. For the first time I heard Abhirami sir talk, he's like a headmaster with a stick, which I think one needs. And he doesn't spare.
That was so delightful to hear you, sir. Because that's what I think many a times every industry needs, that somebody who's always constantly correct. He's like a generous headmaster, but with a stick. He'll discipline you. And it was such a good experience in 2 years. I've had such amazing food here. Things I've learned a lot. I learned a lot about persistence. I learned a lot about how, from Ajay, in his resources, how to make a film look that big and technically so seamless. And with little tools that he would bring on the set and experiment with and make us do the shots and things that he made us do. I used to just copy him. The Rudra you see on screen, that smile, I used to just follow him. The Rudra is inside him. And the whole team, there's a team of assistants, the team of people I met, I made many new friends. A costume was done by Purti, who's assistant, Navadevi. I found a great dancer in her and she choreographed a song for my new Hindi film, Man Marziyan. I met her on the set here and she was a costume assistant. Surya Mejil, who's become a friend, so many people I met here. And it's incredible how people come together in periods and with that determination to finish that thing. Mr. Jayakumar, thank you for this opportunity. And I'm sorry that I could not come here before because my film was releasing. My film is releasing next Friday. So we are also doing promotion for that film. And I've been in this process. The only thing I would say that I feel here in this film industry is, I think things, if they happen more together, it would be great for any kind of industry, because it's, in the period of this one film, I finished 3 films and 1 series. So in between I had to come back and shoot for this, and for that delay I'm sorry, but I have a whole office and studio and everybody, if I go away for 5 days, they don't know what to do. So I have to be there. But thank you for the love. This love was so overwhelming, and because I was always getting videos, I got messages from so many people, and I had not seen the film. The film was in his head. I only saw the film when it was finished and I saw it on screen. I did not expect this kind of love and I did not expect this kind of appreciation. And thank you so much. And I will say that this credit, that all the love Rudra is getting, belongs to this amazing dialogue writer, Raya sir, Mazil Tirumani sir, and Ajay. The three of them together put the soul in Rudra. So I think all the love that you're giving me, you should distribute to all the people involved. Thank you so much. Rumba thanks to all the press and media. Nariya hiccups, nariya issues. Towards release, engala nariya vishayangala concentrate panna mudilla, basically the promotions and all that. But unga reviews, ungaloda neenga kudutha and the feedback da vandu has brought people inside. And அவங்க மறுபடியும் வெளில போய் நிறைய சொல்லி சொல்லி கூப்பிட்டு வராங்க. ஸோ இட் இஸ் ஹாப்பி தட் த சக்ஸஸ் ஹஸ் கம் ஃப்ரம் யூ அண்ட் ஃப்ரம் த பீப்புள். ஸோ உங்கள் எல்லாருக்கும் முதல்ல ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அத்தர்வா ப்ரோ ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம், ரொம்ப நாள் அப்படியே துடினேன், எல்லா இடமும் சுற்றி தேடி அலைஞ்சு கடைசியில் படம் வந்து ஹிட் பண்ணியாச்சு. எனக்கு இந்த படம் ஜெயித்ததை விட எனக்கு அத்தர்வா ப்ரோ வந்து ஒரு ஒரு ஹீரோவாக ஒரு படம் பெருசாக ஜெயிச்சிருக்காருன்றதுல ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம். பண்ணலாம் ப்ரோ, நெக்ஸ்ட்டு பெருசாக கூட நீங்கள் பண்ணலாம், இப்போது பண்ணியாச்சு. ஸோ அத்தர்வா ப்ரோக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். அனுராக் சார், இனிஷியலாக சொல்லும்போது ஒரு படத்தோட ஒரு ரொம்ப முக்கியமான கேரக்டர், ப்ரொடியூசருமே கேட்டாங்க இது ரொம்ப முக்கியமான கேரக்டராக இருக்கே, வேறு யாராவது பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணலாமா அப்படின்னு. தென் ஐ வாஸ், அது எப்படின்னா அது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்கிட்ட போயிட்டு அவங்களோட மற்ற படங்களோட ஷேட்ஸ் இதுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க, அந்த படத்தில் பண்ண மாதிரி இருக்கா இல்லை அதோட ஒரு கம்பேரிசன் வரும். ஸோ நம்ம வந்து நம்ம ஒரு ஹோப் தானே, நம்ம ஒரு யூனிக்கான கேரக்டர் பில்ட் பண்ணிட்டோன்ற ஒரு ஹோப். ஸோ அதுக்குன்னு ஒரு ஒரு நியூ ஃபேஸ் அந்த கேரக்டராக இதுக்கப்புறம் தெரியணும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது தான் நான் வந்து அனுராக் சார் போய் மீட் பண்ணேன். வெரி வெரி பிஸி. இப்போ நாங்கள் இந்த ஒரு படம் எடுத்த டைமில் அவர் ஒரு 5 படம் எடுத்திருக்காரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பிஸியான ஒரு டிரெக்டர். கதை கேட்ட உடனே ஒரு 15 மினிட்ஸ்லேயே சொன்னார், மேன் இஸ் கோயிங் டு ஒர்க், ஐ எம் டூயிங் இட் அப்படின்னாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீயிங் ஸோ சப்போர்ட்டிவ்.
for accepting to do this film, for being a brother at times, and for everything. Thank you so much, sir. And Nayan ma'am, படம் ஆரம்பித்த ஃபஸ்ட் நாள்லேருந்து கடைசி வரைக்கும் த்ரூ அவுட்டாக சம் சார்ட் ஆஃப் சப்போர்ட் அவங்க சைட்லேருந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஈவன் நவ் என்ன ஜெய் எல்லாம் ஒழுங்காக போயிட்டுருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு இன்னும் இன்னும் அந்த படத்தோட அது இன்னும் ட்ராவல் ஆகிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இப்போ நான் தேங்க்ஸ் நிறைய பேர் சொல்கிறேன்ட்டு நீங்கள் இது பண்ணாதீங்க. என்னென்னா அவங்கவுங்க செஞ்ச வேலைக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுன்றது ஒரு பக்கம், அவங்கவுங்க வேலைன்றதை தாண்டி ஹெல்ப் சாக்ரிஃபைசஸ் நிறையா பண்ணியிருக்காங்கன்றதுனால தேங்க்ஸ் சொல்லனா தப்பாகிடும். ஸோ ஹிப்ஹாப் ஆதி ப்ரோ, அவரோட ஒரு சக்திக்கு மீறின ஒரு விஷயங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. சக்திக்கு மீறினன்னு நான் சொல்கிறது பீட், அவர் இந்த படத்துக்காக பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இதுக்காக அவர் ஒரு தேடல் ஒரு மெனக்கேடல் இதில் இருக்குது. ஸோ ஹிப்ஹாப் ஆதி ப்ரோ அண்ட் ஜீவா ப்ரோக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ரமேஷ் ப்ரோ த்ரூ அவுட்டாக கூட இருக்கார், ஸோ அவங்களுக்குலாம் தேங்க்ஸ் சொல்ல முடியாது. ஸோ இஸ் லைக் பிரதர், எல்லாத்துலேயுமே கூட இருக்க ஒருத்தர். சதீஷ் ப்ரோ, நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது இனிஷியலாக சதீஷ் ப்ரோ மீட் பண்ணும்போது ஒரு சாங்க்கு தான் மீட் பண்ணேன். மீட் பண்ணி அந்த ஒர்க் நம்ம ஒரு ஈக்குவேஷன் தான் பேசிக்காக, சி எனிபடி கேன் டூ எனி திங்கிறது என்னோட ஒரு ஐடியா. நம்ம அவங்கள்ட்ட எப்படி அந்த பொட்டென்ஷியல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோன்றது தான். ஸோ பேசிக்காக நான் பார்க்குறது எனக்கும் அந்த டெக்னீஷியனுக்கும் ஈக்குவேஷன் எப்படி செட் ஆகுதுன்றது தான். ஒன்ஸ் அது செட் ஆகிடுச்சுன்னா வி கேன் டூ எனி திங், வி கேன் எதுனாலும் அதுக்குள்ளே போய் நம்ம இன்னும் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ சதீஷ் ப்ரோட ஒரு சாங் தான் இனிஷியலாக பேசினது, பட் தென் இந்த வே எங்கள் ரெண்டு பேருக்கும் செட் ஆன விதமாக இருக்கட்டும், இன்னும் ஒர்க் ப்ராசஸ் போன விதங்கள், நான் சொன்னேன் ப்ரோ நம்ம படம் எல்லா சாங்ஸ் நீங்கள் பண்ணுங்கள் சோலோ கார்டு அப்படின்னு உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா சாங்ஸும் நான் இது பண்ணேன். ஒரு சில இதெல்லாம் இருந்துச்சு, இந்த சாங் அவர் பண்ணுமான்லாம் இருந்துச்சு, பட் ஐ வாஸ் வெரி பர்டிகுலர், இல்லை இல்லை பண்ணால் அவர் தான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நான் ஆசைப்பட்டு நான் மேலே வச்ச நம்பிக்கையை நீங்கள் வந்து பெருசாக ஒன்று பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு இது இருக்குது ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மகில் சார், இந்த மாதிரி டப்பிங்க்கு கூப்பிட்றாங்கன்னு சொன்னோன்னா மகில் சார் வந்து சரி ஓகே டீசெண்டாக போய் ஒரு மீட் பண்ணி நோன்னு சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த மீட்டிங்க்கு நோ சொல்கிறதுக்காக வந்தாங்க. டிப்ளமேட்டிக்காக அவங்க நோ சொல்கிறதுக்குள்ளே நான் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசினேன். ஸோ மேபி லைக் த வே ஐ அப்ரோச் டிம், தென் ஒரு சீன் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார்னு சொன்னேன். அந்த ஒரு சீன் அவர் பார்த்து அவருக்கு அதில் பிடிச்சி போன விஷயங்கள், தென் ஹீ செட் ஓகே பண்ணிவிடுவோம். அவர் சொன்னார் அஜய் நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது, எனக்கு டப்பிங் முன்ன பின்ன பழக்கம் இல்லை, எல்லாம் பண்ணிக்கலாம் சார், எல்லாமே கற்றுக்கிறது தானே, யாருமே வந்து எடுத்த உடனே ஒரு ஆர்டிஸ்டாகவோ ஏதோ வந்துடுறது இல்லையா. ஸோ ஐ லைக் த வாய்ஸ். எனக்கு என்ன யூஸ்வலாக பாலிவுட்லேருந்தோ எங்கேருந்தோ ஒரு வில்லன்ஸ் கூப்பிட்டு வருவாங்க, கூப்பிட்டு வந்து அவங்கள ஒரு தப்பான ஒரு தமிழ் பேச வச்சு அது வந்து அது கொஞ்சம் யூஸ்வல் ஆகிடுச்சு. ஏன் நம்ம வில்லன் வந்து அப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க வேண்டாம், நல்ல அழகான தமிழ் பேசட்டும், நல்ல ஸ்டைலிஷாக இங்கிலீஷ் பேசட்டும் அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு பயங்கர ஒரு 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 மேக்னெட்டிக்கான வாய்ஸ். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணியே ஆகணுன்ட்டு ஒரு 12 days பண்ணியிருப்போமா சார், 12 days லைக் ஒரு ஒரு டைலாகும் ஒரு 1 hour 2 hours போய் 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 இப்போ நாங்கள் பார்க்கும்போது இப்போ. ஸோ இல்லை அவ்வளோ இப்போ இன்றைக்கி வந்து தனியாக எத்தனை படங்களில் வந்து ஒரு வாய்ஸ் வந்து தனியாக தெரியுது அப்படின்றது, அதை பற்றி நம்ம எத்தனை பேர் பேசுகிறோன்றது இருக்குது. பட் இந்த படத்தில் பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கான எஃபர்ட்ஸ் சார் உண்மையிலே போட்டிருக்காங்க, அதுக்கான டைம், அதுக்கான என்கிட்ட டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் மென்ஷன் ஹி டெஃபினெட்லி டிசர்வ்ஸ். தென் ப்ரொடியூசர் சார், ஆரம்பிச்சனால்தான் இந்த மாதிரி ஒரு படம் வந்து என்ன, நாங்கள் உண்மையிலேயே பேஷன் இல்லாத ஒரு ப்ரொடியூசர்ஸால் இது பண்ண முடியாது, அந்த ப்ராஜெக்டை நம்பி இதுக்குள்ளே பண்ணலாம், இது ஓகே, இது நம்ம என்ன பண்ணாலும் ஜெயிக்கும் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர்ஸ் நம்பினா தான் உண்டு. ஸோ அப்படி நம்பி எங்களுக்கு படம் பண்ண ப்ரொடியூசர். ஒரு பாயிண்டில் வந்து அவர் சொன்ன மாதிரி அவரே சொன்னாங்களே, அவர் சக்திக்கு மீறி ஒன்று போச்சு அவருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா ஒரு பாயிண்டில் எப்படி இது கண்டினியூ ஆக போகுது, ஒரு பாயிண்டில் அவரே வந்து எனக்கு இதுக்கு மேலே எப்படி இந்த படத்தை கொண்டு போகிறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஆல்மோஸ்ட் இட் வாஸ் லைக் அ ஸ்டான்ஸ், ஒரு அவ்வளோதான் படம் நின்றுச்சுன்ற ஒரு ஃபீல் வந்த டைமில், நாங்கள் வந்து ஒரு 1.5 வருஷம் உழைப்பை போட்டோமே, ஒரு நாங்கள் ரொம்ப நம்பின ஒரு கதையை இதில் போட்டோமே, எல்லாமே லாக் ஆகிடுமா, இந்த படம் வராமல் போயிடுமான்னும்போது எனக்கு கோ ப்ரொடியூசர்ஸ் விஜய் சார் இருக்கட்டும், சக்தி சார், சுரேஷ் சார் அண்ட் ஸ்ரீகாந்த் சார், ஸோ இவங்கள்லாம் போய் திரும்பி, ஏன்னா பிகாஸ் ஃப்ரம் த பிகினிங் அவங்க இருக்காங்க, பட் தென் அதுக்கப்புறம் அவங்க வேறு ஒரு அவங்க தேர் நாட் இன்டு ஃபிலிம்ஸ் பேசிக்கலி. ஸோ அவங்கள்ட்ட போய் சார் இந்த மாதிரி சார் படம் நம்ம பண்ணணும், இது எப்படியும் வந்துடும் ஜெயிச்சிரும் அப்படின்னும் போது தி அகெயின் கேம் பேக் அண்ட் அவுட் ஆஃப் த வே நிறையா இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி இந்த படம் வந்து கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா எனக்கு அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்கவே நடந்திருக்காது. ஸோ நானும் சரி ப்ரொடியூசரும் சரி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்றதான் சொல்லணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட்
சைனில் அபிராமி ராம்லான் சார் வந்து, சார் நான் வந்து இந்த நாளை இயக்குனர் ஃபஸ்ட் சீசன் கலைஞர் டிவியில் நடக்கும்போது நான் வந்து ஃபைனலிஸ்ட் சார். அந்த ஷோ வேணால் நீங்கள் எங்கேயாவது கிடச்சா பாருங்கள். அந்த ஷோவில் நான் வந்து என் ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீன் ஆனதுக்கப்புறம் போய் செலிபிரிட்டிஸ்லாம் கேட்டாங்க எப்படி இருந்துச்சு இந்த ஷார்ட் ஃபிலிம் என்ன எதுன்னு கேட்டு அவங்க கமெண்ட்ஸ் எடுக்கும்போது மெயின் ஜட்ஜஸ் எல்லாம் பேசினதுக்கப்புறம் ராம்லான் சார்கிட்ட போய் மைக் கொடுத்தாங்க. அப்போ சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷார்ட் ஃபிலிம் இது, இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் சீக்கிரம் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் தான். பட் தென் ராமலான் சார் மாதிரி ஒருத்தர் நம்மளை சொல்லிட்டாங்கும்போது அது ஒரு கூஸ்பம் மூமெண்ட். என்னால் இப்போ சொல்லும் போது கூட எனக்கு ஒரு மாதிரி அப்படியே நட்டு நிற்கிது. நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் தான். அப்போ சார் சொன்னாங்க நீங்கள் சீக்கிரம் வரணும், வந்து நிறையா பெரிய படங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாமே ஒரு என்கரேஜ்மெண்ட். அண்ட் திரும்பி ஒரு லைஃப்ன்றது ஒரு சர்க்கிள் தான் இல்லையா, திரும்பி ஏதோ ஒரு விதத்தில் சார் வந்து அசோசியேட் ஆகி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சார் இல்லைனா இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குமான்னு தெரியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், அன்பு சார், ரைட் ஃப்ரம் த பிகினிங் எவ்வளோ சப்போர்ட் இருந்திருக்கு அன்பு சார்ன்றது தெரியும். டுவர்ட்ஸ் எண்ட் அன்பு சாரோட ஒரு சில இன்டர்ஃபியரன்ஸஸோ அன்பு சாரோட ஒரு சில எப்படி சொல்கிற ஹெல்ப்போ சப்போர்ட்டோ இல்லைனா இந்த படம் இன்றைக்கி வந்திருக்காது. ஸோ இங்கே இருக்கிற எல்லோரும் வந்து அவங்கவுங்க வேலையை இது நம்ம இதுக்கு பண்ணால் போதும் அப்படின்றாங்கன்னா இவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு தேங்க்ஸ்ன்றது நிறுத்திருக்கலாம். ஆனால் இவங்க எல்லாருமே அதை தாண்டி ஒரு ஹெல்ப் சப்போர்ட் சாக்ரிஃபைஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ தேங்க் எவ்ரிபடி ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். இந்த படத்தோட சக்ஸஸ் வந்து இவங்க எல்லாருக்குமே தான் சேரும் பேசிக்காக. அண்ட் மை டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட், அவங்கள நான் சொல்லனா ரொம்ப தப்பாயிடும், 2.5 வருஷம் ஒரு டிரெக்டராக நான் வந்து இந்த வெற்றிக்காக நான் வெயிட் பண்ணுறது தப்பு இல்லை. ஏன்னா அடுத்து இந்த வெற்றியோட இது என்னன்றது எனக்கு அடுத்த படத்தில் இதாகிடும். ஆனால் 2.5 வருஷம் ஒரு டிரெக்டர் வந்து டவுன் ஆகிடக்கூடாது, ஒரு டிரெக்டர் வந்து எங்கேயுமே யூனோ ட்ராப் ஆகக்கூடாதுன்னு கூடவே இருந்து என்னை வந்து சுமந்து இந்த படத்தை வந்து கேரி பண்ணி கொண்டு வந்து என் டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட், என் தம்பிங்க பேசிக்காக கூட பிறந்திருந்தா தம்பிங்க இருந்திருந்தால் எனக்கு இதை பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் கண்டிஷன் சொல்லியிருக்கேன், இன்னும் 1 வருஷம்தான் உங்களுக்குலாம் டைம், எல்லோரும் இதே மாதிரி ஒரு படம் ஹிட்டு கொடுத்து என்னை கூப்பிட்றீங்கன்னு சொல்லியிருக்கேன். அதை என் டீம் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தோட சக்ஸஸ் எனக்கு எந்த அளவுக்கு சொந்தமோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் அவங்களுக்கும் சொந்தம். ஸோ இன்கேஸ் என் அசிஸ்டன்ஸ் யாராவது ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணால் நீங்கள் தைரியமாக சைன் பண்ணலாம். அவ்வளோ பேரும் இந்த படத்தோட சக்ஸஸுக்கு காரணமானவங்க. விஜய் சேதுபதி சார் பற்றி சொல்கிறத மறந்துட்டேன். அவர் வந்து நான் ஸ்கிரிப்ட் முடிக்கும் போதே வந்து விஜய் சேதுபதி சார் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். சாரோட மார்க்கெட் என்ன, சார் எவ்வளோ பெரிய ஹீரோன்றது நமக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டி ஒரு படத்தில் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணுறதுக்கு அவன் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும். இன்றைக்கி தியேட்டரில் பார்க்கும்போது சாரோட என்ட்ரிக்கு எவ்வளோ கிளாப்ஸ் இருக்குது, சாரோட சீன்ஸுக்கு எவ்வளோ இமோஷன்ஸ் இருக்குன்றது ஒரு இந்த சக்ஸஸுக்கு ஒரு பெரிய ரீசன் அவங்களும். ஸோ சார் பேரை மிஸ் பண்ணிட்டேன்றதுனால தான் திரும்பி வந்தேன். அண்ட் தேங்க்ஸ் டு மை எடிட்டர் அண்ட் ரைட்டர் பட்டுக்கோட்டை பிரபாகர் சார், ரொம்ப சீனியர் ரைட்டர், ஆனால் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுன்னு நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் முடிச்சு இன்றைக்கி இது படமாக வந்திருக்கு. இன்றைக்கி வந்தவொடனே விஷ் பண்ணார் சார், விஷயலாம் இருக்கட்டும் சார், நாளைக்கு நம்ம அடுத்த ஸ்கிரிப்ட் வேலை ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி ஒரு டெக்னீஷியன். ஸோ தேங்க்யூ, சாரி சார், தேங்க்யூ. இந்த படத்தை வந்து எல்லாருமே எழுதியிருக்காங்க, தூக்கி நிறுத்தினது அது நம்ம சார் வந்து சார் தான் அது முக்கியமான காரணம்னு எல்லாருமே சொல்கிறாங்க. உண்மையாக பார்க்க போகிறப்ப அகீரா படத்தை வந்து நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப கூலாகவும் சாதாரணமாகவும் வந்து ஒரு நடிகனாக இல்லாமல் அந்த கேரக்டராகவே அந்த அகீராவில் இருந்தார். அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் சரியான தேர்வு, நான் அகீராவில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அவர் பண்ணுவார், அனுராக் சார் தான் இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பர்ஃபெக்டாக வந்து உண்மையாக ஆக்கியிருக்காரு. எல்லாருக்கும் வில்லன்னா கொஞ்சம் அப்படி இருக்கும், ஆனால் வந்து எல்லாருக்கும் பிடித்த மாதிரி ஒரு வில்லனாக வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கு வந்து உண்மையிலே சாருக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும். மற்ற நம்ம ஹீரோ தெரியும், யூத் ஐக்கான் அவர் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப அற்புதமாக அந்த கேரக்டர் நடிச்சிருந்தார். அந்த கேரக்டரே போக ஸ்க்ரீன் ப்ளே வர ஆல்மோஸ்ட் எண்டு வரப்போ அவரோட பரிமாணம் ரொம்ப ரொம்ப பெருசாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருந்துச்சு. அதுவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நயன்தாரா அந்த கேரக்டரில் வாழ்ந்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும். பட்டுக்கோட்டை சார் சொன்ன மாதிரி நேற்று ஒரு பத்திரிகை எழுதியிருந்தாங்க, ஒரு பெரிய நாவலை படித்த மாதிரி இருந்துச்சு இந்த படம் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்குள்ளார வந்துட்டார் பட்டுக்கோட்டை சார் அப்படின்னு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப ஈஸியாக. இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கைத்தூங்க? இவ்வளோ தானா நியாயமா? இது ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வர்றீங்க, படத்தை பார்க்கக்கூடாதா? ஏங்க கேமராமேன் யாருமே என்ன படம் பார்க்கலையா? எல்லாம் பார்த்தாச்சு. அப்போ ஏன் கை தூக்க மாட்டேங்க, வைக்கப்படுறீங்களா? அதோ ஒருத்தர் மட்டும் ரெண்டே ரெண்டு கையை தூக்கிட்டார். வெரி குட். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஜெயக்குமார்கிட்ட இந்த படத்தை 1 வருஷம் முன்னாடி அந்த தலையில் கட்டிட்டார். அது என்னன்னு தெரிகிறதுக்கு முன்னாடியே அவருக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்க. படம் பாதி எடுத்துக்கிட்டு ஒரு இடம் என்னை பார்க்க வந்தார். அப்போ வந்து அரை பேண்ட் போட்டுக்கு வந்தார்.
நான் நினச்சேன் பாவம் படம் எடுக்கிறாரு ஒரு பாதி போச்சு போல் இருக்கு மிச்சம் இதுதான் இருக்குது அப்படின்னு. அதான் சொன்னேன் அதுவும் மிச்சம் போயிடாமல் பார்த்துக்கன்னு சொன்னேன். பட் படம் ரிலீஸுக்கு ஒரு வாரம் முன்னாடி வந்தார். வந்து இந்த மாதிரி நான் தான் டிஸ்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டு பூரா கொடுத்துட்டேன் இப்போ என்ன வேணும்னு கேட்டேன். இல்லை எனக்கு படத்தை ஃபண்ட்ஸ் அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் இவருக்கே இருக்க ஒரு நேக்கு. இந்த ஜெயக்குமாரை பொறுத்தவரை நான் பழகின வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சேன்னா தலைக்கு மேலே இடியே விழுந்தாலும் கண்டுக்க முடியாத மாதிரி ஒரே மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு இருக்கார். அவர் என்ன நினைக்கிறேன் கண்டுபிடிக்க முடியல அப்படியே இருக்கார். இவர் என்ன பண்ணார் திடீர்னு ஒரு நாள் என்னுடைய ஒரு மேனேஜர் மோகன்கரை கூப்பிட்டு சாருக்காக நான் ஸ்பெஷலாக படம் போட்டிருக்கேன் வேறு யாரும் கிடையாது அவங்க மூணு பேர் மட்டும்தான். அது என்ன மூணு பேர்னா நான் என் ஒய்ஃபு என் பேத்தி ஏஜ் குரூப் மூணு பிடிச்சிக்கிட்டார். மூணு பேரும் படம் பார்த்தோம் எக்ஸ்க்ளூசிவ். படத்தை பார்த்துட்டு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. படம் எனக்கு படம் பார்த்த வரைக்கும் இது கண்டிப்பாக ஓடும். ஏன்னா என்னுடைய 42 வருஷம் அனுபவத்தில் இது கண்டிப்பாக ஓடுங்கிற தீர்மானமாக தெரியுது. எவ்வளோ பெருசாக ஓடும்னு சொல்ல முடியல ஆனால் கண்டிப்பாக ஓடும் ஃபெயில் ஆகாதுங்கிற அளவுக்கு தெரியுது. முக்கியம் அதில் நயன்தாரா ஆஸ் யூஷுவல் ஷி ஹஸ் டன் வெல். அதே மாதிரி நம்ம ஹீரோ அவர் நல்லா பண்ணியிருக்கார் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன். இந்த வில்லன் இருக்கார் பாருங்கள் அவர் நடித்தது அவரை பார்த்தா அடிக்கலாம் போல் வந்துச்சு படம் பார்க்கல. அந்த மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணுறார். அந்த ஒரு சிரிப்பு ஒரு நக்கலான சிரிப்பு அதோட தமிழே தெரியாத ஆள் லிப் மூமெண்ட் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு இவர் எவ்வளோ தூரம் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் டாக்கிங் ஓகே யூ அண்டர்ஸ்டாண்ட் யா வாட் ஐம் டெல்லிங் இஸ் யூ சாட் இட் தட் யுவர் லிப் மேஸ்ட் வித் த டயலாக் தட் மீன்ஸ் யூ ஹவ் ப்ராக்டிஸ் இட் யூ ஹவ் ப்ராக்டிஸ் யூ ரிட்டன் இன் சம் அதர் லாங்குவேஜ் அண்ட் யூ ஹவ் ட்ரைட் ப்ராக்டிசிங் இட் ப்ராக்டிசிங் யுவர் லிப் மேட்ச் வாஸ் வெரி குட். அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்காரு. அது ஒன்று. இந்த ரெண்டாவது இந்த குழந்தை இருக்கு பாருங்க அது ஒரு ஃபோர்க் எடுத்துக்கிட்டு சொறியிடுவேன் பார்த்துக்க அப்படிங்கிறது பாருங்க ஃபென்டாஸ்டிக் அந்த இடம். கண்டிப்பாக இன்னும் ஒரு 15 வருஷம் பெரிய ஹீரோயினாகவும் யாராவது வேணா போய் புக் பண்ணி வச்சுருங்க அப்புறம் கிடைக்க போகிறதில்ல. அதனால் இந்த படத்தில் இட் ஹேட் ஆல் த இன்க்ரீடியன்ஸு. படம் ரிலீஸ் அன்னைக்கு நான் எப்படி இருந்தாலும் இவர் சால்வ் பண்ணுவான்னு தெரியும். அதனால் நான் பாட்டு வெளியூர் போயிட்டேன். மத்தியானம் 1:30 தான் வர்றேன். அதனால் நூன் ஷோ வரல படம். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்தார் நூன் ஷோக்கு அப்புறம் என்கிட்ட வந்தார். வந்து சார் எப்படியா காப்பாற்றுங்க நான் இவர்கிட்ட என்னவெல்லாம் மிச்சம் இருக்குதுன்னு கணக்கு பண்ணிக்கிருந்தேன். ஐ எம் பிஸ்னஸ் மேன் கையிலேருந்து காசு தோக்க நான் தயாராக இல்லை தோத்ததெல்லாம் போதும் சினிமாவில். அதனால் முதல்ல ஒரு அமௌண்ட் கேட்டார் அது சரின்னு சொன்னேன். ஒரு மணி நேரம் கழித்து திருப்பி வந்தார் அது பத்தாது அதோட கொஞ்சம் கூட வேணும்ன்றார் சரின்னு சொன்னேன். அதுலேருந்து ஒரு 2 மணி நேரம் கழித்து திருப்பி சாயந்தரம் 5 மணியை போல் வந்து சார் ஃபைனலாக இவ்வளோ தான் வேணும் அப்படின்னார். அந்த ஃபிகர்லாம் நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் அதனால் நான் சொல்லலை. அப்போ கணக்கு பண்ணி பார்த்தேன் சரி பரவாயில்ல இவர்கிட்ட மிச்சம் இதில் என்னவெல்லாம் இருக்கோ அதுக்கு மேலே இருக்குது படம் ஓடுனா நான் இருந்தால் படம் ஓடுறதுக்கு முன்னாடி வித்துப்பிடுவேன். ஏன்னா சினிமாங்கிறது என்னுடைய அனுபவத்தில் கேட்டோம் அந்த வாளுங்க எவ்வளோ பிரமாதமாக படந்தாலும் இப்படியும் குதிக்கும் அப்படியும் குதிக்கும். எப்படி குதிது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. பட் இவருடைய லக்கு நான் பணம் கொடுத்தது என்னுடைய பணத்தினுடைய அதிர்ஷ்டம் எல்லாத்துக்கும் மேலே எங்கள் எல்லாருக்கும் ஃபைனான்ஸ் பண்ணுறது உட்காந்துருக்கார் அன்பு செழியன் இவருடைய அதிர்ஷ்டம் எல்லாமா சேர்ந்து இந்த படம் இட் ஹஸ் டன் அ சூப்பர் சக்ஸஸ். ஏன்னா வெள்ளிக்கிழமை ராத்திரி படம் ரிலீஸ் ஆனோடனே நான் என்னுடைய சிஇஓ டாக்டர் சீனிவாசன் அவரே ஃபங்க் ஆகிட்டார். ஏன்னா சரியாக இல்லை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நைட் ஷோ ஏன்னா 3 ஷோ கேன்சல் பண்ணிட்டோம்ல. அதனால் ரொம்ப நான் சொன்னேன் என் சிஇஓக்கு அவர் எனக்கு தைரியம் சொன்ன நான் அவர் தைரியம் சொன்னேன் நாளைக்கு பிக்கப் ஆகும்னு. அடுத்த நாள் ஓரளவு தான் பிக்கப் ஆச்சு டபுள் ஆச்சு அதுக்கடுத்த நாள் ஃபுல் ஆகி போச்சு. தட் மீன்ஸ் இதுக்கு வந்து பப்ளிஷில் வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டியில் மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி 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 மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் பிரமாதமாக இருக்குது. ரொம்ப கிரிப்பிங்காக எடுத்திருக்காரு. விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். அண்டு ரொம்ப நாளாச்சு ஒரு 100 நாள் வந்து என்ன அட் நாட் அட் மை காஸ்ட் ஓகே பண்ணுங்கன்னு வேண்டிக் கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி தேங்க்யூ. அன்பு சார் அவர்களுக்கும் ராமநாதன் சார் அவர்களுக்கும் நாம் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணரக்கூடிய ஒரு தருணம் அது. முதலாவதாக நான் தயாரிப்பாளர் ஜெயக்குமார் அவர்களுக்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன் எஜுகேட்டட் தரோ ப்ரொஃபஷனல் வெரி டவுன் டு எர்த் அண்ட் அ பேஷனட் ப்ரொடியூசர். அவர் வைத்த நம்பிக்கையும் அவருடைய உழைப்பிற்கும் இன்றைக்கு பலன் கிடைத்திருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டாவதாக அஜய் ஞானமுத்து அவர்கள் டிமாண்டி காலனி அவருடைய முதல் படத்தை பார்க்கும் பொழுதே ஒரு ஃபில்ம் மேக்கராக ஒரு இயக்குனராக தொழில்நுட்பம் தெரிந்த ஒரு இயக்குனரின் படத்தை பார்க்கின்ற அந்த ஒரு உணர்வு
ஏற்பட்டது. எனக்கு ஒரு ஃபில்ம் மேக்கராக தொழில்நுட்பத்தை மட்டுமல்லாமல் ஒரு கதையை எப்படி சொல்வது என்கிற அந்த கலையையும் நுட்பத்தையும் அறிந்த ஒரு இயக்குநராக முதல் படத்திலேயே அவர் பரிணமித்திருந்தார். டி மாண்டி காலனியை பார்த்த பொழுது அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அவர் தயாராகிவிட்டார் என்பது நன்றாக புரிகிறது. இன்ட்ரெஸ்டிங்லி, இது அவர் முதலாவதாக எழுதிய ஸ்கிரிப்ட். அதற்கப்புறம் தான் டி மாண்டி காலனி எழுதியிருக்கிறார். டி மாண்டி காலனியிலிருந்து இமைக்கா நொடிகள், அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு ஃபில்ம் மேக்கராக அவர் எவர் எவ்வளவு இவால்வ் ஆகியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது என்ன. A very well deserving success and I'm so happy for him. எனக்கு இன்னொரு விதத்திலும் அஜய் ஞானமுத்து மீது ஒரு சிறு பொறாமை உண்டு. He has already gotten a chance to work with R.D. Rajasekhar sir. அது எனக்கு இன்னும் வாய்க்கவில்லை. செல்வராகவன் சாரும் கௌதம் சாரும் எனக்கு எந்த அளவிற்கு ஆசான்களோ அந்த அளவிற்கு ஆர் டி ராஜசேகர் சார் அவர்களையும் என்னுடைய ஆசான்களில் ஒருவராக நான் கருதுகிறேன். And you have all seen his work and there is nothing further for me to add to it. Mr. Anurag Kashyap sir. When a filmmaker in the course of writing a script begins to ponder, when he's stuck with the script and he begins to ponder and he begins to think, what would Anurag Kashyap have done now? It means that you're already a legend in the making. And இன்றைக்கு இந்தியாவில் அனுராக் காஷ்யப்பை பார்த்து வியக்காத, அவருடைய படைப்பை பார்த்து பிரமிக்காத ஒரு ஃபில்ம் மேக்கர் இருப்பது சாத்தியமில்லை என்று நான் கருதுகிறேன். And you are also a hustler. Because when Ajay Ñanamuthu came to you the first time and requested you to act in his film, it seems you told him, I can't act. நடிக்க தெரியாது என்று சொன்னாராம். எனக்கு நடிக்க தெரியாது என்று சொன்னார். You are a hustler. Because when I saw that film, I was flabbergasted. நான் டப்பிங் பேசுவதற்கு அமரும் முன்பெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடங்கள் அவருடைய நடிப்பை பார்த்து பிரமித்து, I'd be talking to Ajay, wow, what a performance என்று. அவ்வளோ நேச்சுரலாக, நடிப்பு என்பது ஒரு கலை, அது எந்த அளவிற்கு ஒரு கலையோ அந்த அளவிற்கு ஒரு தொழில்நுட்பமும் கூட, ஒரு கிராஃப்ட். Just like direction or editing or any other craft in filmmaking, நடிப்பு எந்த அளவிற்கு ஒரு கலையோ அந்த அளவிற்கு ஒரு தொழில்நுட்பமும் கூட. Have you ever studied acting? No. Then you are a natural actor, which is even more mind-blowing. And I am happy that Ajay gave me this chance and remain in awe of your work and your acting skills too. அதர்வா, இன்றைக்கு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இருக்கின்ற இளம் நடிகர்களில் அவரும் ஒருவர். அண்ட் திஸ் ஃபில்ம் இஸ் எலிவேட்டட் யூ டு த நெக்ஸ்ட் லெவல் அண்ட் ஐ எம் ஷுர் தட் வெரி சூன் யூட் பி ஒன் ஆஃப் தி பிக் நேம்ஸ் இன் தமிழ் சினிமா அண்ட் சவுத் இண்டியன் சினிமா அண்ட் ஆல் இண்டியன் சினிமா. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பட்டுக்கோட்டை பிரபாகர் சாருக்கும், ரமேஷ் திலக்கருக்கும், சதீஷுக்கும், இன்னும் பங்கு பெற்ற அனைவருக்கும், படத்தின் தொழில்நுட்ப ரீதியிலும் கலை ரீதியிலும் பங்கு பெற்ற அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் ஊடகத்தார் எந்த ஒரு நல்ல படத்தையும் அவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டதே இல்லை. இன்றைக்கு தயாரிப்பாளருக்கும் அபிராமி ராமதரன் சாருக்கும் அன்பு சாருக்கும் எந்த அளவிற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோமோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு ஃபில்ம் மேக்கரும் தமிழ் ஊடகத்தாருக்கும் கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல படத்தை அவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டதே இல்லை. வாய்ப்பு வழங்கியமைக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். சரி, 1 வீக் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த டைமில் வந்து நான் வந்து முதல்ல வந்து என்னுடைய பெரிய 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 நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பயங்கரமாக ப்ரெஸ் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து பார்த்துட்டு வந்து ரொம்ப வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது.
எல்லா வாங்கின எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த வீக்கோட ஹோல் கலெக்ஷன்ஸ் 16 கோடி ரூபாய் வந்து ஆயிருக்கு இந்த வீக்கோட கலெக்ஷன்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 360 ஸ்க்ரீன்ஸில் வந்து இந்த படம் வந்து ஸ்டில் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து முதல்ல வந்து என்னுடைய ஆடியன்ஸ் அண்ட் ப்ரெஸ் அண்ட் என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் எக்ஸிபிட்டர்ஸ்க்கு வந்து நான் வந்து என்னுடைய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து என்னுடைய 3வது படங்க. நான் இதுக்கு முன்னால் பண்ண வந்து ஒரு 2 படமே வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். இந்த படத்தோட வந்து நான் கதையை வந்து அஜய் நாடமுத்து வந்து என்கிட்ட சொன்னவொடனே இந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஸ்கேலில் வந்து நான் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து பெருசாக வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து ஈவந்தோ எனக்கு வந்து ப்ரொடக்ஷன்ஸில் வந்து நான் பண்ணும்போது எனக்கு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருந்தாலும் பட் நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பாரோ பண்ணி இந்த படத்தை ஆடியன்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நான் என்னுடைய சக்திக்கு மீறி இந்த படத்தை வந்து நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணேன். ரிலீஸ் டைம்லேயும் வந்து எனக்கு வந்து சில பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் அதுக்கு வந்து என்னுடைய ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே என் கூட இருந்து நீ ஒரு நல்ல படம் பண்ணியிருக்க படத்தை வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என் கூட வந்து 24 மணி நேரம் கூட இருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணேன். என்னுடைய ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் நான் இந்த டைமில் வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதில் முதல்ல வந்து நான் சொல்ல வேண்டியது வந்து கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்புச்செழியன் சார், எனக்கு வந்து இந்த படம் வந்து நீ நல்லா பண்ணியிருக்க, எனக்கு நல்ல வந்து ஆடியன்ஸ் கிட்டேயும் டிஸ்ட்ரிபியூட்டர் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, நீ முதல்ல வந்து படத்தை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூடவே இருந்தார். அந்த நைட்டு ஃபுல்லாக வந்து என் கூட இருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. 2வது வந்து ஒரு முக்கிய நபர் அப்படிங்கிறது நான் சொல்லணும். இந்த படம் வந்து அவர் இல்லைன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்காது. அபிராமி ராமநாதன் சார், எனக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் அப்போ வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக வந்து ஷார்ட்டேஜ் இருக்கும்போது அவர் என்னை கூப்பிட்டு இந்த படத்துக்கு நான் வந்து நான் சப்போர்ட் பண்ணேன், நீ படத்தை ரிலீஸ் பண்ணி இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணி இந்த வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்து சென்னை சிட்டியை வந்து அவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ சார் வந்திருக்காரு, அவருக்கும் வந்து கலெக்ஷன்ஸ் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ண மிஸ்டர் அருண்மூர்த்தி அசோசியேஷன் தலைவர் அவரும் வந்து இந்த டைமில் வந்து நான் அவருடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் மற்ற என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் 9 டிஸ்ட்ரிபியூட்டருமே வந்து அன்றைக்கி நைட்டு என் கூட இருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும், நான் ஒரு நல்ல படம் வந்து பண்ணியிருக்கேன், இது வந்து ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி எல்லாரும் சப்போர்ட் பண்ணி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்து எல்லா தெருலையும் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. நல்ல எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குது. அதாவது ஆடியன்ஸ் கிட்ட வந்து என்ன ஃபீட்பேக் அப்படின்னா, அதாவது வந்து கோலிவுட்டில் வந்து ஒரு புதுசாக வந்து இந்த விஷுவல்ஸ் இந்த கண்டென்ட்டே வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. பர்டிகுலராக வந்து யூத்துக்கிட்ட வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ப்ளஸ் நீங்களும் வந்து உங்களுக்கு ப்ரெஷ்ஷோ வந்து நான் போட்டிருந்தேன், பட் நான் சொன்ன மாதிரி முன்னால் போட முடியல ரிலீஸுக்கு. ஆனால் நான் சொன்ன ரிலீஸுக்கு முந்தைய நாள் உங்களுக்கு வந்து படத்தை வந்து போட்டு காமிச்சிட்டேன். ஸோ நீங்களும் வந்து எனக்கு பெரிய வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் வீக் முடிஞ்சிருக்கு. ஸோ செகண்ட் வீக் ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து பெரிய லெவலில் ஆடியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கிற நம்பிக்கையோடு நான் வந்து இருக்கேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருமே பெரிய லெவலில் வந்து அப்ரிஷியேட் பண்ணி நீங்கள் வந்து நீங்களும் டைரக்டரும் வந்து எப்படிங்க அது வந்து அந்த கேரக்டருக்கு வந்து அவரை வந்து சூஸ் பண்ணீங்க, ருத்ரா கேரக்டர் அனுராக் காஷியப் சார். அதாவது ஆக்சுவலி அவர் பேசிக்கலி இஸ் அ ஃபிலிம் மேக்கருங்க. அவர் வந்து இஸ் நாட் ஆக்டிங் இஸ் நாட் இஸ் ப்ரொஃபஷனல். அவர் வந்து அகிராங்கிற ஒரு படத்தில் மட்டும் வந்து ஆக்ட் பண்ணியிருந்தார். அதை பார்த்துட்டு அஜய் போய் அவர் அப்ரோச் பண்ணி கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்துட்டார். நான் வந்து ஒரு 3வது படம் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன், ஒரு என்னோடய பேனர் வந்து பெருசாலாம் எஸ்டாப்ளிஷ்லாம் ஆகலை. ஆனால் அந்த ருத்ராங்கிற கேரக்டர் வந்து அவருக்கு பிடிச்சி இமீடியட்டாக இந்த படம் நான் பண்ணுறேன்னு வந்து அவர் சொன்னார். சார் இந்த டைமில் வந்து நான் உங்களுக்கு என்னுடைய பெரிய பெரிய நன்றி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்.
ஐ திங்க் உங்களுக்கு சவுத் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோ வந்து கிரியேட் ஆகிடுச்சு. பயங்கர கிளாப்ஸ். இது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் வந்து அந்த கேரக்டர் பண்ணால் வந்து ஆடியன்ஸ் வந்து கிளாப் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவர் வந்து சோசியல் மீடியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஒரு பிஎன்சி ஆடியன்ஸ், ஒரு உட்லேண்ட்ஸ் தேட்டர்லேயும், ஒரு அம்பத்தூர் ராக்கி தேட்டர்லேயும் நான் போய் படம் வந்து பார்க்குறேன். ஒரு ரெண்டு சீன் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த சீனில் அவர் வரும்போதே வந்து பயங்கரமாக கிளாஸ் பண்ணி அவரை வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து நயன்தாரா மேம், ஸோ அந்த அஞ்சலி விக்ரமாதித்யன் ஒரு கேரக்டருக்காக அவங்க ஒர்க் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதர்வா சார், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஹீரோ ஒரு மல்டி ஸ்டார் படம் பண்ணனாவே வந்து யோசிப்பாங்க. ஆனால் அவர் அதை எதை பற்றியுமே யோசிக்காம இந்த கண்டென்ட்டு என்னுடைய கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு இதில் வந்து இம்பார்ட்டண்ட் இருக்கு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சு ஒரு மல்டி ஸ்டார் ஒரு ப்ராஜெக்டில் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து சூப்பராக வந்து பண்ணி மக்கள் வந்து அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கும் நான் வந்து இந்த டைமில் வந்து என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஹிப்ஹாப் தமிழா, ஆக்சுவலாக அவர் இன்னைக்கு வரதாக தான் சொல்லியிருந்தாரு, பட் சம் ஏதோ சம் ப்ராப்ளம்னால அவரால் வர முடியல. பட் அவருடைய ஆர்ஆர், ஹிப்ஹாப் தமிழோட ஆர்ஆர், நான் ஆல்ரெடியே வந்து ப்ரெஸ்ஸுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன், நானே வந்து அவருடைய ஆர்ஆரோட தான் வந்து வெயிட் பண்ணுன்னு சொல்லி. பட் எனக்கு ரிலீஸ் டைமில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்ததால் என்னால் படம் பார்க்க முடியல. நான் வந்து படம் ரிலீஸ் ஆகி காசி தேட்டரில் தான் வந்து அந்த நான் என்னுடைய படத்தை வந்து பார்த்தேன். ஸோ அப்போ தான் அவருடைய ஆர்ஆரோட நான் வந்து ஃபுல் வளர்ந்து படம் பார்த்தேன். ஐ எம் வெரி ஹாப்பிங்க. இட்ஸ் ஆன்ஸ் ஆஃப் ஹிப்ஹாப் தமிழா. வேற லெவலில் வந்து இந்த படத்துக்கு வந்து அவர் வந்து மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. அந்த நான் வந்து ரொம்ப ஷார்ட் டைம் தான் வந்து அவருக்கு கொடுத்துருந்தோம், நானும் டைரக்டரும் லாஸ்ட் மீட்டில் வந்து 30th டேட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து டிசைட் பண்ணதுனால. பட் அந்த ஷார்ட் டைம்லேயும் நைட் அண்ட் டே வந்து ஒர்க் பண்ணி அவர் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கொடுப்பார் அப்படிங்கிறத வந்து நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. காசி தேட்டர்லேயே வந்து அந்த படத்தை வந்து நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். என்னோட அன்றைக்கி படம் ஃபுல்லு ஆடியன்ஸும் வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த டைமில் அவருக்கும் நான் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தென் இஸ் அ சினிமாட்டோகிராஃபர் ஆர்டி ராஜசேகர். நான் எதுவும் சொன்னதில் படம் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. பட் அவருடைய பாட்டம் வந்து இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த விஷுவலாக வந்து அவர் வந்து இந்த படத்தை வந்து வேற லெவலில் கொண்டு போயிட்டாங்க. நான் பார்க்குற எந்த யூத், அதாவது வந்து பிட்வீன் வந்து ஒரு 13 to 30 years இருக்கிற யாரை பார்த்தாலுமே வந்து என்னை கட்டி பிடிச்சி, சார் இப்படி ஒரு படம் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, எக்ஸ்பெக்டே பண்ணலை, சூப்பர்வாக இருக்குது அப்படின்னு வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆர்டி ராஜசேகருக்கும் இந்த டைமில் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தென் ராஷிகண்ணா, ஸோ அதே மாதிரி அவங்களும் வந்து ஒரு மல்டி ஸ்டார் ப்ராஜெக்டில் வந்து அவங்களுடைய கேரக்டர் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு அவங்க வந்து இதில் வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஐ திங்க் யூத்துக்கு வந்து அதர்வா அண்ட் ராஷியோட வந்து அந்த லவ் எபிசோட் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டைமில் என்னுடைய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். தென் வந்து ஆர்ட் டைரக்டர் செல்வகுமார், பட் அவர் வந்து மீடியாக்கெல்லாம் பெருசாக வரமாட்டார். பட் அவரும் வந்து என்னோட எங்களோட வந்து ஒரு 1.5 இயர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, அந்த சிபிஐ செட்டப், பெங்களூர், எல்லா இடத்துலையும் வந்து அவருடைய பெஸ்ட் எஃபர்ட் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காரு. மற்ற எல்லா டெக்னீஷியனுமே வந்து வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து என்னுடைய கோ ப்ரொடியூசர் விஜய் என்னோட வந்து 2 வருஷம் என்னோட ட்ராவல் பண்ணி இவ்வளோ பெரிய படம் பண்ணுறேன் நானே என்னோட கூட இருக்குன்னு சொல்லி என்னோட தோள் கொடுத்து இந்த படத்தை வந்து கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. தென் ஃபைனலாக வந்து இஸ் டைரக்டர் அஜய் நாராமுத்து. அவர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கதை என்ன வந்து நரேட் பண்ணாரோ அதை வந்து விஷுவலாக வந்து கொண்டு வந்துட்டாரு. எனக்கும் அவருக்கும் வந்து பெரிய நிறைய பிரச்சனைகள்லாம் ஆயிருக்கு. இஸ் ஒன்லி த பட்ஜெட் கன்சர்ன்ங்க, அதாவது வந்து இவ்வளோ பெரிய படமாக வந்து நான் பண்ணது. பட் எனக்கு ஆடியன்ஸ் மேலே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இந்த படத்தை வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு நாளுமே வந்து ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டு அவர் என்ன கேட்குறாரோ அது எல்லாமே நானும் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அவருக்கும் வந்து இந்த டைமில் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
மேக்கிங்காக வந்து இந்த படம் வந்து அவருக்கு வேற லெவலில், இதுக்கப்புறம் அவருடைய டைரக்ஷன் ஸ்கில் வந்து அடுத்த லெவலில் இருக்கும், இதுக்கு அடுத்தது இதை விட ஒரு ஒரு பெரிய நல்ல படம் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நான் அவருக்கு வந்து சொல்லிக்கிறேன். மற்றபடி வந்து எனக்கு அதாவது ஒரு ஒரு சின்ன ப்ரொடியூசருக்கு இவ்வளோ பெரிய படம் ஒன்று நான் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு என்னை இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்த எல்லாருக்கும் வந்து இந்த என்னுடைய சக்ஸஸ் மீட்டில் வந்து நான் வந்து என்னுடைய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. சக்ஸஸ் மீட்டுன்றது ரொம்ப கம்மியாக நடக்கிற ஒரு விஷயம், அதில் எத்தனை உண்மையான சக்ஸஸ் மீட்டுன்றது எங்களை விட உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரியும். பட் இன்னைக்கு எங்கள் ப்ரொடியூசரை பார்க்கும்போதும் இருக்கிற எல்லாரும் பார்க்கும்போதும் இது ஒரு உண்மையான சக்ஸஸ் மீட்டுன்றது நான் நம்புகிறேன். ப்ளஸ் படம் வந்து தேர்ஸ்டே ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம், அந்த தேர்ஸ்டே வந்து காலையிலேருந்து மத்தியானத்துலேருந்து படம் வந்து வரல வரல அப்படின்ற ஒரு பட்சத்தில் படத்தை நைட் ஷோ பார்த்துட்டு இல்லை ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு ரிவ்யூவர்ஸ் கொடுத்த ஒரு கமெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு எங்கள் படத்தை கொண்டு போச்சு. அதுக்கு மிகப்பெரிய காரணம் ப்ளஸ் நீங்கள் தான், மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு நாங்கள் சொல்லி ஆகணும். ஏன்னா ஆடியன்ஸ் போய் படம் பார்க்குற ஒரு சந்தர்ப்பமாகவே இல்லை, ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே அவங்க கொடுத்த ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் பார்த்துட்டு தான் அன்றைக்கி நைட்டே படம் வந்து பிக்கப் ஆச்சு. ஸோ ஒரு பெரிய படத்தில் ஒர்க் பண்ண ஒரு சந்தோஷம் எனக்கு. அண்ட் ஒர்க் பண்ண இந்த ஷூட்டிங் டேஸில் அஜய் ப்ரோ அவரை பற்றி நான் ரொம்ப பெருமையாலாம் சொல்லிட்டே முடியாதுன்னா இஸ் லைக் மை பிரதர். அண்ட் இந்த படத்தில் எனக்கு கிடச்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து அத்ரோ ப்ரோ, அதுக்கப்புறம் ராஷி, ரெபிகா ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ நாங்கள் ஒரு நாலு பேரும் ஒரு டீமாக இருந்திருந்தோம். ஆர்டி சார் மிகப்பெரிய ஒரு கேமராமேன், அவர் கூட அவர் எனக்கு ஃப்ரேம் வச்சதெல்லாம் வந்து தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மினிலே படம் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது அந்த மாமா மாமா சாங்குக்கெலாம் வந்து தியேட்டரில் ஒரு பயங்கரமான ஒரு டான்ஸ் இருந்தது. அப்போ நான் லெவன்த்து படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் எந்த தியேட்டர்லேயுமே அந்த மாதிரி ஒரு சாங்குக்கு டான்ஸ் ஆடுறதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. ஸோ ஆதி வந்து அது ரொம்ப வருஷம் கழித்து இப்போ இந்த காதலி காதை சாங் மூலமாக மறுபடியும் ஸ்க்ரீனில் கொண்டு வந்து காட்டியிருக்காரு. நாங்கள் நிறைய ஷோஸ் பார்க்குற இடத்துலலாம் வந்து ஸ்க்ரீனில் ஆடுறாங்க, ஸ்டேஜ் மேலே ஏறி போய் ஆடிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து இந்த படத்துக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்துட்டு இருக்காங்க, இது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். இதற்கு காரணம் அந்த என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ, இந்த படத்தில் இருக்கிற அந்த என்கேஜிங் ஃபேக்டர்ஸ், இந்த படத்தோட ஆடியோ லான்ச் அப்போ இந்த படம் அந்த விறுவிறுப்பு நிச்சயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் நாங்கள் பேசினோம். அந்த அஷூரன்ஸ் இருக்குது, அதன்படி படத்தில் இருக்குன்றத உங்களோட ரிவ்யூஸ் மூலமாக நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி ஆடியன்ஸ் சைட்லேருந்து வர ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வந்து ஓவர்வெல்மிங்காக இருக்குது இந்த படத்துக்கு. இது சும்மா மிகைக்காக சொல்லலை, அத்தனை மீடியா மூலமாகவும் இந்த படத்திற்கான பாராட்டுகள் வந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்கிறப்போ அதுதான் ரியல் அப்ரிசியேஷன், அதுதான் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் ஒரு ப்ரொடியூசருக்கு, ஒரு படத்தில் வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸுக்கு, ஆர்டிஸ்ட்டுக்கு, அத்தனை பேருக்குமே இந்த ஊக்கம். அதுக்கு மட்டும்தான் வந்து நிச்சயமாக அடுத்தடுத்த நல்ல படங்கள் கொடுக்கறதுக்கு உந்து சக்தியாக இருக்கும். அந்த வகையில் ரொம்ப நல்ல ஊக்கத்தை கொடுத்துருக்கீங்க, அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். ஒரு சில குறைகளும் சொல்லப்பட்டிருக்கு, அது வந்து அது என்னென்னா, ஒரு நல்லா படிக்கிற பையன் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் கொஞ்சம் 90 பதிலாக 80 மார்க் வாங்கினா ஏன்டா 100 மார்க்கு வாங்குற, நீ ஏன்டா 80 மார்க் வாங்கினேன்னு அப்போ தான் சொல்லுவாங்களே வழியே. எப்போவுமே 35-40 பார்டரில் வாங்குற பையனை பார்த்து யாரும் கூட சொல்ல மாட்டாங்க. சார், ஒரு படம் வந்து அந்த கமர்ஷியல் வேல்யூஸோடு போகும் பொழுது நிறைய நிறைகள் இருக்கும் பொழுது ஒரு சில குறைகள் வந்து சுட்டி காட்டுறதுன்றது திருத்திக் கொள்வதற்காகத்தான், அதை வந்து பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறோம். அந்த வகையில் வந்து அதையும் ஃபேராக சொல்லி காமிச்சிருக்கிற மீடியாஸுக்கு, எங்கள் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிற பாசிட்டிவ் க்ரியேட்டிவ் ரிவ்யூஸ் என்றைக்குமே வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அந்த வகையில் அதை வளர்ச்சிக்காக பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். இந்த படத்தில் மிக அதிகமான நிறைகளும் மிக கம்மியான குறைகளும் தான் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்த எல்லாருக்குமே தெரியும். படத்துடைய நீளம் அப்படின்றத வந்து மன்னிச்சிட்டாங்க, கொஞ்சம் நீளம் இருக்குன்றதை ஃபீல் பண்ணினாலும் அதை தாண்டி அந்த என்கேஜிங் ஃபேக்டர்ஸ், ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் இருக்கிறதுனால அதை மன்னிச்சிட்டாங்க. அதனால் படம் நல்லா போயிட்டுருக்கு, இன்னும் நல்லா போகிறதுக்கு இன்னமும் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டு தேவை. இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியத்தோடு, இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், இவ்வளோ செலவுகள், இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி ரொம்ப தைரியமாக கடைசி வரைக்கும் நின்று ரொம்ப அழகான ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் படத்தை கொடுத்துட்டு தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த நிமிஷம் அவர் மறந்துருப்பார்.
ப்ரொடியூசர் சார் அவருக்கு என்னுடைய நன்றி. த ஹோல் டீம் எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்க. கேப்டன் ஆஃப் த ஷிப் அஜய் ஞானமுத்து இந்த படத்துக்கு வந்து உழைப்புன்னா வந்து அவ்வளோ உழைச்சிருக்கிறாரு. எல்லா டெக்னீஷியன்ஸ்டையுமே வந்து என்ன அவர் நினச்சாரோ என்ன அவர் தேவைப்பட்டதோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த அந்த உழைப்பு அவர் இன்னும் பல நல்ல படிகளுக்கு உயர்த்தும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அஜய்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும், பிகாஸ் இந்த ஃபிலிம் தான் எனக்கும் அஜய்க்கும் ஃபஸ்ட் டைம், அஜய் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு தான் ஃபஸ்ட் டைம். ப்ளஸ் ஆர்டி சார் வேறு இந்த படத்தை கேமராமேன் ரொம்ப, ஏன்னா அவரோட விஷுவலாக எப்படி எப்படிப்பட்ட டெக்னீஷியனுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் என் கூட ஒர்க் பண்ணும்போது, பட் அஜய் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி என் மேலே நல்லா ட்ரஸ்ட் பண்ணி என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணார். ஸோ அதுக்கு அஜய்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த ஃபிலிமில் நான் கோரியோகிராஃபராக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு தாட் அவருக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இந்த ஃபிலிம் தான் அதர்வா அவங்க கூடயும் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபிலிம். அவரை பற்றி சொல்லணுன்னா எல்லாருமே பேட்டரிலாம் சேஞ்ச் பண்ணணும், கேமராவில் கார்டெல்லாம் நிறையா இதுவாகும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ உங்கள் சப்போர்ட்டுக்கு. பிகாஸ் இந்த ஃபிலிமுக்கு அப்புறமா நிறையா படங்கள் நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய ஸ்வீட் ஹார்ட் அவர் ஆக்சுவலாக. அண்டு ஜெயக்குமார் சாரோட ஃபஸ்ட்டு அவரோட டெபியூ ப்ரொடக்ஷன் டமால் டுமில் அப்படிங்கிற ஃபிலிமில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ஃபிலிம்லேயும் இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு அனுராக் கஷ்யப் சார், நான் ஃபிலிமில் அவர் கூட நான் ஒர்க் பண்ணல, ஒன்ஸ் செட்டில் தான் நான் அவரை பார்த்துருக்கேன். இந்த ஃபிலிம் பார்த்தோன்னே எல்லாருக்குமே எவ்வளோ பிடிச்சதோ அந்தளவுக்கு எனக்கும் ரொம்ப பிடிச்சிது. ப்ளஸ் அவரை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம ஒரு பெரிய ஆள் கிடையாது. அண்டு சூப்பர்ப் சார், தட் வாஸ் ரன்னிங் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் எல்லோரும் இதை ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நல்லாயிருக்கு, இந்த ஃபீல் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. மரியாதைக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் இந்த சக்ஸஸ் பார்ட்டி பார்த்துக்கன்னா இது வந்து தனிப்பட்ட யார் இதுவும் கிடையாது. இதில் அத்தனை பேரும் ஒரு கூட்டு முயற்சியாக தான் உழைச்சிருக்காங்க. ஏன்னா இதில் அந்த அத்தனை பேரும் ஒரு ஹீரோவாக தான் இருக்காங்க. இப்போ வந்து அதர்வாவாக இருக்கட்டும், இல்லை வந்து அனுராக் சாராக இருக்கட்டும், ஆடி ராஜசேகராக இருக்கட்டும், வந்து நம்ம டைரக்டர் அஜய் ஞானமுத்தாக இருக்கட்டும், எல்லோரும் உழைச்சி ஒரு ஹிட்டு கொடுத்துருக்காங்க. பட் ஹிட்டு சந்தோஷம், அதில் ஒரு ஒரு இது இல்லை. பட் என்னென்னா, நீங்கள் எத்தனை வருஷமாக 2 வருஷமாக அந்த படத்தை எடுக்கும்போது எவ்வளவு தான் நீங்கள் ஹிட்டு கொடுத்தா கூட இந்த புள்ள சூழ்நிலையில் 3 வாரத்துக்கு மேலே எந்த படமும் ஓடுறது கிடையாது. ஸோ அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா தயாரிப்பாளர் வந்து கொஞ்சம் சிரமப்படாமல் கொஞ்சம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். ஏன்னா 3 வாரத்தில் வந்து இப்போ ஓட்ட பணத்தில் கட்டாயம் எடுக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் வந்துருச்சு. ஏன்னா 2 வாரத்துலேயே இப்போ வந்து நாங்கள் எல்லோரும் செலவு பண்ண பணம் எல்லாமே வந்துடும், தயாரிப்பாளருக்கு தெரியும். 3வது வாரம் ஓடுங்கும்போது இப்போ எல்லாமே லாபகரமான படம் தான் 3வது வாரம் ஓடுது. ஸோ நீங்கள் அவருக்கு வந்து ஒரு 6 மாதத்தில் படத்தை முடித்து கொடுத்தீங்கன்னா நீங்களும் வளர்ந்து வர இயக்குனர், நீங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். தயாரிப்பாளர்களும் பிரச்சனை இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ணுற அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் அன்றைக்கி பல சிரமங்கள் உருவாச்சு. ஏன்னா வந்து 2 வருஷம் ஆச்சு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி. நான் கூட ஒரு காலகட்டத்தில் படம் வருமா வராதா அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் நிறைய வட்டம் கேட்டிருக்கிறேன். அவரும் இதை கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு, ஏன்னா அஜய் ஆனமுத்தோட படத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு எல்லோரும் வந்து. அதில் வந்து முன்னாடியே வந்து அப்ராஹிம் ராமநாதன்லாம் சொல்லுவாங்க, டீசரை பார்த்துட்டு இது சூப்பராக வரும் அன்பு, இந்த படத்து மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படின்னாரு. அதே மாதிரி அவருடைய அனுபவத்தில் சொன்னது அதே அளவுக்கு ஹிட்டாச்சு. வந்த பிறகு பெரிய ஹிட்டாக இருக்குது. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் எதுலேயுமே குறை சொல்லலை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஆக்ட் பண்ணதும் சரி, கேமரா சரி, டைரக்டரோட ஒர்க்கு சரி, அத்தனை பேரும் பாராட்ட தகுந்ததில் இருக்குது. பட் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா ரிலீஸ் அப்போ பிரச்சனை பண்ணாமல் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரே தான். ஏன்னா நாங்கள் ஒரு தூங்கவே இல்லை, அதிகாலையில் 4:30 வரைக்கும் உட்காந்துருந்தோம், இது எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கும் ஒரு ஆன்சரே தெரியல. அப்புறம் அபிராம் ராமநாதன் வந்த பிறகு தான் அதுக்கு ஒரு முடிவு வந்தது, சரி இப்படி இப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த வகையில் வந்து இப்போ சக்ஸஸ் ஆனதுனால ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. எல்லாருக்கும் வந்து இல்லை, யாருக்கும் ப்ராப்ளம் இல்லை, கொடுத்தவங்களுக்கெல்லாம் எல்லாம் வந்துருச்சு. டைரக்டர் பொறுத்தவரை பேர் கிடைக்கிறது, ஹீரோவுக்கு பேர் கிடச்சிருக்கு, தயாரிப்பாளருக்கும் போட்ட பணம் வந்துருச்சு, அவருக்கு லாபமும் வந்துருச்சு. பட் அதே மாதிரி இது மாதிரி ஒரு குறிய காலத்தில் படங்களை எடுத்து, ஏன்னா தேவை யாருக்கு எவ்வளோ தேவையோ அந்த பட்ஜெட்டில் படம் எடுத்திங்கன்னா எல்லோரும் நிம்மதியாக படத்தை ரிலீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி மறுபடியும் வந்து அஜய் ஞானம் சாரோ அதர்வாவோ கிட்டு படங்களை கொடுக்க முடிய வேண்டி நன்றி வணக்கம் கேட்டுக்கிறேன். எங்கேயோ ஒரு கடைக்கோடி கிராமம், வெடிக்காரம்பட்டிங்கிற கிராமம், விவசாய குடும்பம், அங்கேருந்து வந்த எனக்கு இந்த மாதிரியான சினிமா ஜாம்பவான்கள் இவங்க மத்தியில் எனக்கு ஒரு இடம் இருக்குதுன்னு நினைக்கிறப்போ
அதுக்கு ஒரே காரணம் இந்த எமிக்கா நொடிகள்ங்கிற படம், அதுக்கு நீங்கள் கொடுத்த வெற்றி, எத்தனையோ கஷ்டம் இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி இங்கே வந்து இந்த மாதிரியான சக்ஸஸ், அத்தனை பேர்த்துக்கு அவங்க போட்ட பணம் வருது அப்படின்னு நினைக்கிறப்போ, நான் பேசுகிறதுக்கு முன்னாடியே சொன்னேன் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, பேசுனா அழுதுருவேன் அப்படின்னு. பரவாயில்ல சார் அழுங்க அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னார். பட் இங்கே அழ வேண்டியதுலன்னு நினைக்கிறேன், ஏன்னா அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கிற நேரம். ஸோ இந்த தருணத்தில் எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக மீடியா, ப்ரெஸ், உங்கள் சப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் சப்போர்ட்டில் தான் இந்த படம் ஓடுது, மேலும் ஓடணும், அதுக்கு உங்கள் எல்லாத்தோடைய ஆதரவும் தேவை. ரொம்ப நன்றி.